ஐபிஎல் 2022ல பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது வந்து வேறவங்க கையில். ஆனால் பார்த்தீங்கன்னா அஷ்ரதீப் சிங் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் கலக்கியிருக்காருங்க. நீங்களே பாருங்கள், நான் ஒவ்வொரு ஓவராக சொல்கிறேன். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அட்டு 18வது ஓவர் போட்டார். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, ரெண்டாம் பால் ஒரு ரன்னு, மூணாம் பால் ஒரு ரன்னு, நாலாம் பால் டாட்டு, அஞ்சாம் பால் டாட்டு, ஆறாம் பால் சிங்கிள். அதே போல் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 16வது ஓவர் போட்டார். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, செகண்ட் பால் ஒன்று, தேர்ட் பால் டாட்டு, ஃபோர்த் பால் ஒன்று, ஃபிஃப்த் பால் டாட்டு, சிக்ஸ்த் பால் ஃபோரு. அதே போல் அதே மேட்சில் 18th ஓவர் போட்டார். அதில் ஃபஸ்ட் பால் டாட்டு, ரெண்டாம் பால் ஒன்று, மூணாம் பால் ரெண்டு, நாலாம் பால் ஒன்று, அஞ்சாம் பால் ஒன்று, ஆறாம் பால் டாட்டு. மும்பைக்கு அகேன்ஸ்டர் பார்த்திங்கன்னா 18வது ஓவர் போட்டார். ஃபஸ்ட் பால் டாட்டு, ரெண்டாம் பால் ஒன்று, மூணாம் பால் ரெண்டு, நாலாம் பால் டாட்டு, அஞ்சாம் பால் ஒன்று, ஆறாம் பால் ஒன்று. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா 16வது ஓவர் போட்டார். ஃபஸ்ட் பால் ஒன்று, ரெண்டாம் பால் ஒன்று, மூணாம் பால் ரெண்டு, நாலாம் பால் டாட்டு, அஞ்சாம் பால் ஒய்டு, அஞ்சாம் பால் ஒரு ரன்னு, ஆறாம் பால் நான்கு. அதுக்கப்புறம் அதே மேட்சில் 18th ஓவர் போட்டார். ஃபஸ்ட் பால் ஒன்று, ரெண்டாம் பால் டாட்டு, மூணாம் பால் ரெண்டு, நாலாம் பால் டாட்டு, அஞ்சாம் பால் நாலு, ஆறாம் பால் ஒன்று. அதே போல் நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்சில் 17வது ஓவர் போட்டார். ஃபஸ்ட் பால் ஒன்று, ரெண்டாம் பால் ஒன்று, மூணாம் பால் ஒன்று, நாலாம் பால் டாட்டு, அஞ்சாம் பால் ஒன்று, ஆறாம் பால் ரெண்டு. அதே போல் 19வது ஓவர் போட்டார். ஃபஸ்ட் பால் ஒன்று, ரெண்டாம் பால் டாட்டு, மூணாம் பால் ஒன்று, நாலாம் பால் ஒன்று, அஞ்சாம் பால் நாலு, ஆறாம் பால் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் இவர் இன்னும் சிக்ஸரே கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக வச்சுருக்காரு அஷ்ரதீப் சிங். வேற லெவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பையன் வந்து இப்போ பண்ணுறது கிடையாது, ஒரு 2019 அந்த காலகட்டத்திலேருந்தே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அஷ்ரதீப் சிங்கை இந்தியா டீமில் ஸ்குவாட்லேயாவது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியா டீமில் சீனியர் பவுலரான நம்மளுடைய புவி இவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் இவர் நல்லா பண்ணுறாரு. கண்டிப்பாக இவரை ஸ்குவாடில் எடுக்கணும். மேபி பிளேயிங் லெவனில் கூட சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். கண்டிப்பாக இந்த யங் டேலண்டை கண்டிப்பாக இந்தியா டீமில் சீக்கிரம் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.